Hi friends, welcome to my channel. Let's go around. இன்னைக்கு நம்ம வீடியோல நாங்க அந்தமான் போயிருக்கும் போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் நான் ரீசனபிள் ரேட்ஸ்க்கு வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய், வெல்கம் டு மை ஹோம் ஆல்சோ. இது என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ். இது முன்னாடி மான் மாட்டியிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் அங்கே அந்த மான்ல போர்ட் பிளேயரில் ஒரு கடையில் வாங்கினேன். அடுத்தது இது என்னோட டைனிங் ஹால், இதில் வந்து அந்த கோகோனட் வித் ட்ரைபல்ஸ் நிற்கிறாங்கல்ல, இதுவும் நான் அங்கே வாங்கினது. பக்கத்தில் பின்ன பெண்டூலம் போல் ஒன்று இருக்குல்ல, அதுவும் அங்கே வாங்கினது தான். அடுத்தது இந்த கிளாக் வந்து என்னோட அம்மா என்னோட பர்த்டேக்காக அவங்களே செஞ்சு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டெக்கோரா பார்க்கலாம். இந்த மான் வந்து எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அப்போவே பிளான் பண்ணிட்டோம், இதை கண்டிப்பாக வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ப்ரைஸ் கேட்கும் போது 1500 சொன்னாங்க, அப்புறம் கடைசியில் 1350 கொடுத்தாங்க அந்த ஆண்டி. ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது, பிகாஸ் இந்த சேம் ப்ராடக்டை வந்து நாங்கள் மற்ற கடையில் விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க 2.8 அந்த மாதிரி ரேஞ்சில் சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது 4 சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் காட்டிலும் இவங்க வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் இந்த மானோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதோட ஃபேஸ் பார்ட்டை வந்து அப்படியே ஒரு சிங்கிள் வுட்டில் கார்வ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதோட கொம்புகளையும் ஒரே வுட்டில் அப்படியே செதுக்கி எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டெக்கார் பார்க்கலாம். இது வந்து நாங்கள் அந்தமானில் ஒரு உடன் கிராஃப்ட் ஸ்டோரில் தான் வாங்கினோம். எல்லாமே ஒரே ஸ்டோரில் தான் வாங்கினோம். நான் கடைசியில் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா பேலன்சிங் டால்னு சொல்கிறாங்க. இது அங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நீங்கள் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியுது இல்லை, அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கான்செப்டில் அது மூவ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அது அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரீகெயின் ஆகிடும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்கிட்டோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டெக்கார் பார்க்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மரத்து மேலே சின்னதாக ஒரு வீடு கட்டி அதில் ரெண்டு குருவி உட்காந்துருந்தது. அந்த ஸ்டெப்ஸு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா படாக்கூடில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் கிராஃப்ட் வந்து என்னென்னா அந்த படாக்கூடில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. நான் அதை சுற்றி பார்க்கும் போது அதோட அவங்க எவ்வளோ மைன்யூட்டாக அந்த ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது என்னால் அதில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ப்ளஸ் அதோட கான்செப்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே நான் அதை வாங்கிட்டேன். இது வந்து 1000 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் இது எல்லாமே வந்து என்னென்னா அந்த ஷாப்பில் வந்து ரொம்ப தூசி பிடிச்சி போய் அப்படி ரொம்ப இதாக இருந்தது. லாஸ்ட் 2 இயர்ஸாக கொரோனானால அங்கே யாருமே வரல. ஸோ எல்லா திங்ஸுமே அப்படியே சும்மா போட்டு வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு கடைசியாக அந்த ஸ்டோரை நான் காட்டும் போது நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டெக்கோர் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்தமான் வந்து ஃபேமஸ் ஃபார் கோகோனட் ட்ரீ அப்படின்னு. ஸோ அதனால தான் இது வாங்கினதே. அண்ட் ஆல்சோ அங்கே வந்து நிறையா ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்படி ஒன்று வாங்கினேன். அங்கே வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஃபுல்லாக வந்து இந்த கோகோனட் ட்ரீ தான் இருக்குது. ஈவன் இது வந்து நான் அங்கே தங்கியிருந்த அந்த ரிசார்ட்டு, இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து இருக்கிறதுலே பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டேஜில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து இந்த ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்கல்ல, இது வந்து என்னென்னா இங்கே வந்து இளநி விற்கிறாங்க. ஸோ ஒரு இளநி வந்து 40 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சேம் இங்கே இருக்கிற அதே காஸ்ட்டு தான் அங்கே. பட் ஆனால் தண்ணியும் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்கும். அது ஒரு மாதிரி அந்த தண்ணியோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது, அது வந்து உண்மையிலேயே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இளநீரோட ஞாபகார்த்தமாக நாங்கள் அந்த ஹேண்டிகிராஃப்ட் வாங்கினோம். இது ஒன்றே ஒன்று மட்டும் 350 ருபீஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 700 ருபீஸ்ன்னு வாங்கினோம். இந்த ஷோகேஸ் பீஸ் வந்து என்னென்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து 250 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்க்கும்போதே அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, இதை நான் வாங்கி என்னோடய ஆஃபீஸ் ரூமில் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது மேபி அவங்களோட ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிறனால அவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்த டெக்கோர் என்னென்னா இது வந்து நைட் லேம்ப்பு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு நான் ஃபஸ்ட்டு போன உடனே நான் பிக் பண்ணது இது தான் பிக் பண்ணேன்.
இதோட காஸ்ட் வந்து 1200 சொன்னாங்க, பின்ன 950 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த கடையை காட்டுறேன். இது வந்து பிஜி குரூப் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில், ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த டாக் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுது பாருங்களேன். இது வந்து அவங்க வளர்க்குற டாகா என்னங்கிறது தெரியல, அது அழகாக கூட்டிகிட்டு போச்சு அந்த வழியில். இவங்களோட ஸ்டோர் வந்து போர்ட் பிளேயரில் மிடில் பாயிண்ட் அப்படிங்கிற பிளேஸில், லைப்ரரிக்கு ஆப்போசிட்டில் இருந்தது. இது வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதில் பார்த்துக்கோங்க. இது நாங்கள் உள்ளே போகும்போதே அது வந்து ஒரு கோடவுன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தோம், எல்லாமே தனித்தனியாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ உள்ளே போகும்போதே அவங்க சொன்னாங்க, 2 வருஷமாக எந்த ஒரு சேல்ஸும் இல்லை, ஸோ வந்து எல்லா பொருளும் இப்படி ஆயிடுச்சு, நிறையா பொருள் எல்லாம் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எல்லா பொருளையும் நான் தனித்தனியாக ரொம்ப ரசித்தேன். பட் ஆனால் அங்கேருந்து என்னால் இங்கே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசன்னால் நிறையா பொருளை மிஸ் பண்ணேன். இன்னும் ஒரு சில பொருள்லாம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது, யாருன்னா அங்கே வாங்கி அனுப்புவாங்களா அப்படிங்கிற அளவுக்குலாம் தோணுச்சு. அந்த சேர் ஒன்று தெரியுதுல்ல, அந்த சேர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதோட டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அங்கே வந்து என்னென்னா, எந்த பொருளாவது வாங்கணும் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜே வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் பாருங்களேன், மேலே அந்த லேம்பெல்லாம் வச்சுருக்காங்க, இதிலிருந்து தான் அந்த லேம்பை நான் தூக்கிட்டு வந்தேன். நிறையா கேன்லேயும் பேம்புலேயும் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலாக செய்கிற இடம்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகிற வழியில் நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து எப்படியோ நாங்கள் கரெக்டாக அந்த கோடவுனுக்குள்ளே வந்து மாட்டிட்டோம். அழகாக எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நல்ல ரீசனபிளான ரேட்டுக்கு அழகாக பிக் பண்ணிக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்த, உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஃப்ளார் வேசஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக செஞ்சுருந்தாங்க. இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதில் ஒரு ஷிப் இருக்குது பாருங்களேன், ஐயோ அதை பார்க்காம விட்டுட்டேனேன்னு இப்போ மிஸ் பண்ணுறேன் வீடியோவை பார்க்கும்போது. இது நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இது வந்து என்னென்னா, குட்டி குட்டி சேர்ஸ் எல்லாம் அழகழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இந்த 2 இயர்ஸ் ஒன்றுமே சேல்ஸ் இல்லாததுனால எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இந்த ஃப்ரண்ட்டில் அந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரெண்டுமே நான் பார்த்து வச்சுருந்தது. 750 something தான் சொன்னாங்க. அண்ட் இந்த சேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரு, இது 1700 என்னமோ தான் சொன்னாங்க. எல்லாமே ஓகே தான். இந்த சேர் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் மட்டுமே 14,000 சொன்னாங்க, ப்ளஸ் அதோட ஷிப்பிங் சார்ஜ் வந்து 7,000 ஆகும்னு சொன்னாங்க. ரொம்ப டூ மச்சாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டோம். அடுத்து ஒரு ட்ரே ஒன்று பார்த்தேன். இந்த ட்ரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ட்ரேயில் வச்சு காஃபி கொண்டு வந்தால் சிந்தக்கூடாதுன்னு கொண்டு வருவாங்க, இதில் கண்டிப்பாக இதுலேயும் சிந்தி கீழேயும் சிந்திடும் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். இது பெய்ட் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன், என்னோடய அடுத்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தட், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.